ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். இல்லை நீங்கள் நம்மளோட டேரெக்டாக நீங்கள் என்ன ஒன்று சேட் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதாவது இந்த கவுன்சிலிங் டைம் வந்தாவே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வந்து பரவ ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் என்னாச்சு நடந்துட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது யாரெல்லாம் கவுன்சிலிங்க்கு ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மொதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா பேத்துக்குமே பரவுறது இதுதான். நிறைய பேர்த்த ஏமாத்துறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மொதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ எதுக்கு 12th மார்க் வச்சுருக்காங்க, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, சரியா? எதுக்காக ஜூன் 6th டைம் கொடுத்துருக்காங்க? அப்போ எல்லா பேருமே அப்ளை பண்ணி முடிக்கணும். எல்லா பேருமே அப்ளை பண்ணி முடிச்சிடும். உங்கள் 12th மார்க்கை வச்சு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி ரேங்க் கொடுத்து அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்காக எதுக்கு பண்ணுறாங்க? அப்போ 12th மார்க்கு தான் நமக்கு மெயின், சரியா? யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் ஜூன் 6th கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, சீட் வந்து வேகமாக வந்து புக் பண்ணுங்கள், சீட் வந்து முடிய போகுது, சீட் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய காலேஜ் வச்சுக்குவோம். அந்த பெரிய காலேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் வருது. என்ன கால் வருது அப்படின்னா சீட் வந்து முடிய போகுதுப்போ, அதனால் நீங்கள் வேகமாக வந்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா சீட் வந்து புக் பண்ணிக்கங்க, இல்லாட்டி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சார் கவுன்சிலிங் சீட்டுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு சீட் வந்து என்ன பண்ணிப்பாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பாங்க, அந்த சீட் எப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக இருக்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அப்போ கவுன்சிலிங்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கும், சரியா? நேற்று தான் நம்ம வேகன்சி லிஸ்ட்டு கூட விட்டுருந்தோம் பார்த்தீங்களா. அதாவது ரவுண்ட் 1 வேகன்சி லிஸ்ட் வந்து லாஸ்ட் இயரோட வேகன்சி லிஸ்ட் விட்டுருந்தோம். அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுதான் அந்த வேகன்சி லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும். அது வந்து கவுன்சிலிங் மூலயமா ஃபுல்லாகக்கூடிய சீட்ஸ் ஃபுல்லாகவே அந்த வேகன்சி லிஸ்ட் படி தான் என்னன்னு சொல்லி பார்த்தா சீட் வந்து ஃபில் ஆகும். அதில் எந்தவித டவுட்டும் உங்களுக்கு வேணாம். எந்த சீட் வந்து ஃபில்லாகி முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு சொல்லி தனியாக கவர்மெண்ட் என்ன பண்ணிப்பாங்க ஒரு 15% சீட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு காலேஜுக்குமே. அந்த சீட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காசு இருக்கிற பசங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக எடுத்துட்டு சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜில் படித்தா தான் நம்ம பையனோட கரியர் வந்து நல்லா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் பயத்தில் போய் டொனேஷன் அதாவது கல்லூரி வளர்ச்சி நிதிலாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கல்லூரியை வளர்த்து விடுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? அமௌண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் போடலாம், சரியா? ஆனால் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், மேனேஜ்மெண்ட் சீட்டு தான் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு கவுன்சிலிங் சீட் தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், சரியா? அதாவது எல்லா காலேஜ்லேயும் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்காமல், நான் வந்து கவுன்சிலிங் மூலயமா போகிறேன், அப்போ நான் கவுன்சிலிங் மூலயமா போனால் எனக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபீஸை தான் என்ன பண்ண வச்சு பார்த்தா காலேஜ் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். கிடையாது. ஒவ்வொரு காலேஜுக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், சரியா? அதனால் அப்போ கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம போடணும், சரியா? என்பிஏ அக்ரிடேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸு, என்பிஏ அக்ரிடேஷன் இல்லைன்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபீஸை வாங்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க், சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜ் வந்து அதர் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, இந்த மாதிரி ஃபீஸ் நிறையா போட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபீஸ் வந்து என்னென்னா அதிகமாக வாங்குறாங்க, சரியா? ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா ஏசி ரூம் இருக்கும், நான் ஏசி ரூம் இருக்கும், சிங்கிள் ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் 4 ஷேர் பண்ணிக்கக்கூடிய இந்த மாதிரி ரூம்லாம் இருக்கும். அது நீங்கள் எடுக்கக்கூடிய ரூம்ஸை பொறுத்து தான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. காலேஜ் காலேஜ் என்னென்னு சொல்லி ஃபீஸ் வந்து வேறி தான் ஆகும், சரியா? அதனால் இப்போ இந்த நம்ம சொன்ன விஷயத்தில் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, வேறு ஏதாவது என்னென்னு சொல்லி பயங்கரமான ரூமர்ஸ் வந்து கிளப்புறாங்க, ரொம்ப சிரிக்கிற மாதிரி காமெடியெல்லாம் பண்ணுறாங்க சார் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.